புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் பெரியவர் என் ஆசை என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் சொன்ன சில கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். என் ஆசை, அதுவும் பெரியவர் சொன்னது. பெரியவர் வந்து ஒரு முற்றும் துறந்த சன்னியாசி. அப்படிப்பட்டவர் எதன் மேலும் ஆசை வைக்கக்கூடாது. சுத்தமாக ஆசை என்பதே இல்லாத ஒருவனைத்தான் சன்னியாசியாகவே அனுமதிப்பார்கள். ஒருவேளை மனதிற்குள் ஆசைகள் ஏற்பட்டாலும் கூட அந்த ஆசைகளை அடக்கி அவர்கள் வென்றுவிட வேண்டும். அந்த ஆசைக்கு இடம் தரக்கூடாது, ஆசைப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஆனால் அப்பழுக்கற்ற ஒரு சன்னியாசியாக தன் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்துவிட்டு முக்தி அடைந்த நம்முடைய மகா பெரியவர் என் ஆசை என்று சில கருத்துக்களை எல்லாம் தன் வாழ்நாளில் பதிவு செய்திருக்கிறார். அந்த தலைப்பை பார்க்கும் பொழுதே நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஆசை இல்லாதவருக்கு எப்படி ஆசை இருக்க முடியும்? எதை இவர் ஆசை என்று சொல்லுகிறார் என்றெல்லாம் நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பும். ஆனால் இப்படி சொல்லிவிட்ட காரணத்தினாலே பெரியவர் சன்னியாச தர்மத்தை மீறிவிட்டார் என்று பொருள் அல்ல. பெரியவர் மிக புரிதலோடு இந்த விருப்பத்தை சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு இதற்கு காரணம் இந்த சன்னியாசி அல்ல. ஆனால் இந்த சன்னியாசிக்கு இன்னொரு கடமையும் இருக்கிறது, இன்னொரு பொறுப்பும் இருக்கிறது. அதுதான் மடாதிபதி. எனக்கு இரட்டை பதவி, நான் சன்னியாசிக்கு சன்னியாசி, மடாதிபதிக்கு மடாதிபதி. இரண்டும் ஒன்றுக்கொன்று நேர் எதிர் திசையில் செயல்படுபவை. மடாதிபதி என்கின்ற வார்த்தையிலேயே அதிபதி என்கின்ற ஒரு பொருள் வந்து விடுகிறது. அதிபதி என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய முதல் குடிமகனை கூட ஜனாதிபதி என்று அதிபதி என்கின்ற வார்த்தையை சேர்த்துத்தான் நாம் குறிப்பிடுகிறோம். அதிபதி என்று சொன்னாலே எல்லா விதமான செல்வங்களுக்கும் அவன் உடையவன் என்று பொருள். ஆக மடாதிபதி. இன்னொரு பக்கம் சன்னியாசி, எதுவுமே இல்லாத, தன் உடம்பே தனக்கு சொந்தம் என்று இல்லாத ஒரு சன்னியாசி. நம்முடைய உடம்பெல்லாம் ஆசை நிமித்தம் வளர்ந்த உடம்பு, ஆசைப்பட்ட உடம்பு. நம்மால் ஆசையெல்லாம் துறக்க முடியாது. அதனால் நாம் இறந்த பிறகு நம்முடைய உடலை எரிக்கிறார்கள். ஆனால் ஒரு சன்னியாசியினுடைய உடம்பு கூட அவனுக்கு சொந்தம் இல்லை. ஆகையினால அந்த உடம்பை புதைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி மடாதிபதி ஸ்தானத்திலே இருந்து என் ஆசை என்கின்ற ஒரு விருப்பத்தின் கீழ் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு அவர் சொல்றார், தினந்தோறும் என்னை எவ்வளவோ பேர் தரிசனம் செய்ய வருகிறார்கள். அதில் வயதாகியும் திருமணமாகாத பெண்கள் என்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். சாதாரணமாக ஒரு பெண் பருவம் வந்த உடனே மனம் செய்து கொண்டு விட வேண்டும். ஆனால் இன்றைக்கு 12-13 வயதிற்கெல்லாம் பருவம் அடைந்து விடுகிறார்கள். ஆனால் திருமணம் என்பது அரசாங்கமே ஒரு பெண்ணை பொறுத்த மட்டிலே 18 வயதிற்கு மேல் என்று சட்டமே போட்டிருக்கிறது. சரி, அந்த சட்டப்படி 18 வயதிற்காவது திருமணம் ஆகிவிடுகிறதா என்றால் இல்லை. போகிறது 21, 22, 23 இல்லை, 30-35 வயதிலெல்லாம் திருமணம் ஆகாமல் இன்றைக்கு எவ்வளவோ பெண்கள். இவர்களை பற்றி குறிப்பிடும் பெரியவர் அவர்கள், இப்படி இவர்களுக்கு ஏன் திருமணம் நடக்கவில்லை, இவர்களுக்கு ஏன் ஒரு இல்வாழ்க்கை அமையவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணமாக பல விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர்கள் கருப்பாக இருக்கிறார்கள் என்று உடம்பை தொட்டு சிக்கல்கள், அது கூட பரவாயில்லை.
வரதட்சணை என்று ஒரு பெரிய கொடிய அரக்கன். ஆண் மக்களை பெற்றுவிட்ட குடும்பத்தவர்கள் வரதட்சணை வாங்குவதை ஒரு பெரிய கௌரவமாக கருதக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு காலகட்டம் இருக்கிறது. இதனால் பல பெண்களுடைய வாழ்க்கை சரியான காலத்தில் திருமணமாகாமல் அப்படியே நிற்கிறது. என்னுடைய விருப்பம் வரதட்சணை இல்லாத பருவத்தில் எல்லா பெண்களுக்கும் திருமணம் நடந்துவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையில் ஒரு ஆசை என்று முதல் ஆசையை சொல்லுகிறார். அடுத்தது, இன்றைக்கு பெண்களை நாம் வேலைக்கு அனுப்புகிறோம், அவர்கள் சம்பாதித்தால்தான் குடும்பத்தை நடத்த முடியும் என்று ஒரு நிலை இருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். உண்மையில் அப்படி ஒரு நிலை இருக்கிறதோ இல்லையோ, பெண் மக்களே இன்றைக்கு தான் தனியாக வேலைக்கு சென்று சம்பாதித்து சுயமாக இயங்குவதை மிக விரும்புகிறார்கள். ஆனால் பெரியவர் இதை ஒரு மிகப்பெரிய தவறு என்று சொல்லுகிறார், சொல்லிவிட்டு கூடவே சொல்லுகிறார், என்னுடைய இந்த கருத்தை இன்றைக்கு என்மேல் பற்று கொண்டவர்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், காலம் அந்த அளவிற்கு மாறியிருக்கிறது. ஒரு பெண்ணினுடைய மிகப்பெரிய கடமை, அவள் இல்வாழ்க்கைப்பட்டு ஒரு கணவனுக்கு நல்ல மனைவியாக திகழ்ந்து பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து ஆளாக்குவது. பிள்ளைகளை பெறுவதையும் வளர்த்து ஆளாக்குவதையும் இன்றைக்கு கொச்சைப்படுத்தி பெண் என்ன பிள்ளை பெறும் எந்திரமா, அடுப்படி பூனையா, அவள் வந்து வீட்டு வேலை செய்து கொண்டு வளர்ப்பது மட்டும்தான் அவளா, அவள் வேறு எந்த காரியமும் செய்யக்கூடாதா என்று கொச்சைப்படுத்தப்பட்டு சிந்திக்கப்படுகிறது. அடுத்து ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்லிக்கொண்டு ஆணோடு பெண்கள் போட்டியிடுவது, இதைவிட ஒரு அபத்தம் இருக்க முடியாது. பெண் தனித்துவம் மிகுந்தவள், அவள் மிகப்பெரியவள். இந்த மிகப்பெரியவள் என்கின்ற வார்த்தை கூட தவறு, அவளுக்கு இணை யாருமே கிடையாது. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவளை அடிமை செய்வதும் அடிப்பதும் உதைப்பதும் அடுப்படி பூனையாக வைப்பதும் கண்ணீர் விட செய்வதும் எந்த ஊர் நியாயம் என்று இன்றைக்கு முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு சிலர் பேசுகிறார்கள். அதெல்லாம் என் காதில் விழாமல் இல்லை. அந்த சிக்கல்களுக்கு பின்னால் இருக்கின்ற காரண காரியங்கள் வேறு, நான் சொல்லுவது வேறு. ஒரு பெண் அவளுடைய கடமை, அவளை தவிர வேறு யாராலும் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியாது. ஒரு நல்ல கணவனுடைய தன்மை என்ன தெரியுமா, கண்ணீருக்கு இடமில்லாமல் ஒரு பெண்ணை தன் மனைவியாக்கி கொண்டு அவளை நல்ல விதமாக பேணி பாதுகாப்பதுதான் ஒரு ஆணினுடைய கடமை. என்னுடைய விருப்பங்கள் என்று பருவத்தில் திருமணமாக வேண்டும், வரதட்சணை எந்த நிலையிலும் கூடாது, பெண்கள் குடும்ப கடமையிலே கவனம் செலுத்த வேண்டும். இப்படி ஒரு சமுதாயம் இருக்குமானால் அந்த சமுதாயம்தான் ஆரோக்கியமான சமுதாயம். பெண் மக்கள் கண்ணீர் விடாத, பெண் மக்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்காத, பெண் மக்கள் பிள்ளைகளை நன்கு வளர்த்து ஆளாக்குகின்ற ஒரு சமூகம் மிகச்சிறந்த சமூகம் என்று கிட்டத்தட்ட 1960களில் சொல்லியிருக்கார். இன்னைக்கு இந்த கருத்து எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியாது. ஆனால் பெரியவர் சத்தியத்தை சொல்லுபவர், சத்தியத்தை சிந்திப்பவர். நாம் இதை எதை வைத்து மறுப்போம் தெரியுமா, பொருளாதார காரணங்களை வைத்து தான் மறுப்போம், வேறு எந்த காரணத்தையும் வைத்து மறுக்க மாட்டோம். ஆனால் அதற்கெல்லாமும் பெரியவர் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் அல்லவா, தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.